எந்த காலகட்டத்திலையுமே நாம் வந்து நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கும் பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் வாசிப்பு வந்து ரொம்ப அவசியமானது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து நிறைய வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும். சினிமாவில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைய சினிமா ஒரு 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 சோஷியல் மூவ்மெண்ட்டாக இருக்கிற சினிமாவாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அண்டு கட்டாயம் வந்து நம்ம எல்லோரும் படிக்கணும். படிக்கிறதின் வாயிலாக தான் வந்து நாம் நம்முடைய பழக்கங்கள்லேருந்து அல்லது நம்மை பழக்கி வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை விடுவிச்சிக்க முடியும். ஈக்வாலிட்டி இஸ் அ பர்த் ரைட். அது வந்து அதில் வந்து குவெஸ்டன்ஸ் இல்லை, கேள்விகள் இல்லை. பிறக்கின்ற எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணுன்றது வந்து அடிப்படை. அது வந்து பிறப்புரிமை. அதை வந்து மறுக்கின்ற எதுவாக இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்பதும் ஒடுக்குவதும் வீழ்த்துவதும் சுதந்திர மனிதர்களாக விடுதலை விரும்பும் மனிதர்களாக நம்ம எல்லாருடைய கடமையாக நினைக்கிறேன். அதை பற்றி பேசியிருக்கின்ற திரு உதயநிதி அவர்களோட இந்த உணர்வு இருக்கிற எல்லாரும் கூட இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நான் ஐ ஸ்டாண்ட் பை ஹிம் அண்ட் ஐ சப்போர்ட் வாட் எவர் ஹீ செட். அண்ட் இது இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு இதுவரை கற்பிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் ஆன விடுதலை வந்து, அது தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களிலிருந்தான விடுதலை வந்து நமக்கான வாசிப்பிலிருந்து, அறிவியல் பூர்வமான வாசிப்பிலிருந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதால நான் இந்த இடத்துல அதை பேசுகிறேன். நன்றி சார். அதே மாதிரி இந்திய பெயர் மற்றும் பாரதம்னு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த சர்ச்சை உங்களுடைய பதிலான சார். நம்ம கருத்து முக்கியமான கருத்தெல்லாம் இல்லை, எனக்கு இந்தியான்ற பேரே போதுமானதா இருக்கு, சரியானதாகவும் இருக்கு. தேசிய விருதுகள் இப்போ தேசிய விருதுகளை பத்தி எனக்கு கொஞ்சம் வேற ஒரு கருத்து இருக்கு. நீங்க முதல்ல சைலன்ஸ்ல போடுங்க. மூன்று வந்துருச்சு. இல்ல, தேசிய விருதுகள் பத்தி எனக்கு கொஞ்சம் மற்றவர்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் வேறு விதமான கருத்து இருக்குது. நாம் வந்து ஒரு ஒரு படத்தை ஒரு ஒரு விதமான தேர்வுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாலே வந்து அதில் வந்து இன்டெரக்டாக நமக்கு இருக்கிற ஒரு ஒரு, அதாவது வி கிவ் அன் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் வி அக்ரி டு ஒன் ஃபேக்ட். அது என்னென்னா, அந்த தேர்வு குழுவின் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்ற ஒப்புதலோடு தான் நாம் வந்து அந்த படத்தை அனுப்புகிறோம். அந்த தேர்வுக்குழு சிறந்த தேர்வுக்குழுவா, சிறந்த தேர்வுக்குழு இல்லையா, அவங்க தேர்ந்தெடுத்தது சரியா தப்பான்றது அடுத்த கட்டம். ஆனால் நான் வந்து ஒரு படத்தை அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த தேர்வுக்குழுவின் தீர்ப்பு இறுதியானது, அதாவது அந்த நாங்கள் சின்ன வயசில் டோர்னமெண்ட் ரொம்ப போடுவோம் கீழே, அம்பையர்ஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல் அப்படி அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரி அப்படி ஏற்றுக்கிட்டு தான் நாம் அந்த படத்தை அனுப்புகிறோம். ஸோ அப்போ அந்த படத்தை அனுப்பும் போதே வந்து அதனுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம உடன்படுறோம்னு சொல்லி தான் அனுப்புகிறோம். அதாவது இன்டைரக்ட்லி வி அக்ரி டு இட். அப்போ அது அங்கே போனதுக்கப்புறம் அந்த படத்திற்கான விருது கிடைக்குது கிடைக்கல அப்படின்றது வந்து அது வந்து அந்த தேர்வு குழுவினுடைய முடிவு. ஒரு தேர்வு குழுவினுடைய முடிவு நிச்சயமாக ஒரு படத்தினுடைய தரத்தை அல்லது அந்த படத்தினுடைய சமூக பங்களிப்பை தீர்மானிக்கிறதில்ல, நிச்சயப்படுத்துறதும் கிடையாது. குறிப்பாக ஜெய்பி மாதிரியான ஒரு படம், அந்த படம் வந்ததுக்கப்புறம் சமூகத்துக்குள்ளே அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்றது வந்து அந்த படத்தினுடைய இம்பேக்ட், அந்த படம் என்ன செய்ய வேணும்னு அவங்க அதை தொடங்கினாங்களோ அதை அந்த படம் செஞ்சிருச்சு. இப்போ விருது அப்படின்றது வந்து இட் குட் ஹவ் பீன் அன் ஆடட் கிரெடிட் டு த டீம். ஆனால் ஒரு தேர்வு குழுவினுடைய முடிவை கேள்வி கேட்கணும்னா நாம் வந்து படத்தை அதுக்கு அனுப்புறது அது அது சம்மந்தப்பட்டது தான். அது நம்ம ஒரு படத்தை அனுப்புகிறோம்னாலே அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த படத்தினுடைய தரத்தை ஒரு தேர்வு குழுவினுடைய
தேர்வு வந்து தீர்மானிக்க முடியாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். திரைப்படங்கள் வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்பட குழு ஆணையத்துல ஜூரியா வந்து வசந்த் அவர்கள் இருந்திருக்காரு. இந்த பகுதியிலும் குறைந்த அளவுதான் அந்த இடத்துல படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படின்னா, பாலமந்திர சார் சொல்லுவாங்க ஒரு இதுல, The decision of a jury member need not be the decision of the jury. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த தேர்வு குழுவினுடைய நடுவர்களில் ஒருவருடைய விருப்பு வெறுப்பு என்பது அந்த குழுவினுடைய விருப்பு வெறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனதுக்காக நிறைய தமிழ் படங்களுக்கு விருது கிடைக்கணுன்றது நம்ம தமிழ் படங்களினுடைய தரத்தையும் தமிழ் படைப்பாளிகளையுமே நீங்கள் கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனால் இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க சண்டை போட்டு. ஒரு பாபு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனால் நிறைய விருது வாங்கலாம். அப்புறம் தெலுங்குலேருந்து ரெண்டு ஜூரி மெம்பர்ஸ் போயிட்டாங்கன்னா தெலுங்குக்கு நிறைய படங்கள் இருக்கும். அது கிடையாது. அந்த குழு என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை பொறுத்தது தான் அது. சரி, திரும்பவும் அதான் சொல்கிறேன், ஒரு தேர்வு குழு, ஒரு தேசிய விருது தேர்வு குழு, எந்த விருது குழுவாக இருந்தாலும் சரி, அவங்க தேர்ந்தெடுக்கிறதாலேயே வந்து அந்த படம், தேர்ந்தெடுக்காததாலேயே வந்து ஒரு படம் சிறந்த படம் இல்லைன்னு ஆயிடாது. வன்முறை தான் தூண்டுது. சரி, இப்போ நம்ம எஸ் நான் சொல்லி அது வன்முறையை தூண்டுறது. அவங்க அப்படி அவர் அப்படி பேசினது, அந்த 10 கோடி ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி தானே. சரி, இதோட நிறுத்திக்கலாம். நம்ம இதுக்கு போயிடுவோம். ஒரே நிமிஷம். அருண் வந்து ரொம்ப காலமாக வந்து சினிமாவை ஒரு சீரியஸான ஃபிலிம்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் செய்திங்கடா, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ரியலி லைக் இட். அவர் எழுதியிருந்தது அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அவர் படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், அந்த படத்தை பண்ணணும். நான் என்னோடய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஐ விஷ் ஹிம் தட் ஹீ மேக்ஸ் தட் ஃபிலிம் வெரி ஃபாஸ்ட். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.